மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஞாயிறு மாலை வாழ்த்துக்கள். ஜீவனம், ஜீவனம், ஜீவனம்னா என்ன? கர்மம், கர்மம், கர்மம் இல்லை, கர்மம், கர்மம்னு சொல்ற அர்த்தம் கிடையாது. தொழில், தொழில். சரி, இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். பத்தாவது பத்தின் காரகன் சனின்னு சொல்லப்ப, சூரியன் சனின்னு சொல்லப்படுது. முதலாளி, ஓனர், வேலை தருபவர், வேலை தருபவர். பட்டம், பதவி, அதிகாரம். ஆனவனோட வச்சுக்கங்க, பதவினா இதுல எல்லாமே வந்துருது. அரசாங்கம், அரசன், அரசு. ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பத்தாம் பாவத்திற்கு சூரியன் மட்டுமே, ஏன்னா முதலாளியவர். சனி வந்து வேலைக்கான அதிபதி. ஒருவன் வேலை செய்து பிழைப்பது ஆறாம் பாவகத்தையும், அவன் அடிமையாக இருப்பது ஆறாம் பாவகத்தையும், அவனுக்கு அடிமைகள் இருப்பது பத்தாம் பாவகத்தையும் குறிக்கிறது. அவனுக்கு அடிமைகள் இருப்பது பத்தாம் பாவகத்தையும் குறிக்கிறது. ஆக இந்த அமைப்புல பத்தாம் பாவகத்தின் காரகன் என்று சொல்லப்படுபவர் மிகப்பெரிய அளவில், மிகப்பெரிய நல்ல அமைப்புல இருக்கக்கூடிய இந்த சூரியன் தான். ஆக ஒரு மனிதனுக்கு ஜீவனஸ்தானம், கர்மம் என்று சொல்லப்படக்கூடியது ஒன்றுதான், தொழில் ஒன்றுதான். என்ன தொழில் சேர்ந்து பிழைப்பார் அப்படிங்கறத பத்தாம் பாவம் குறிக்கும். முதலாளியாக அவர் இருக்கிறார் என்பதை குறிக்கும். வேலை தருபவர் அவர் தான். மேனேஜராக இருக்க முதலாளின்னா கூட சரி, வேலை ஜிஎம், மேனேஜர். பதவி, பட்டம், பதவி, அதிகாரம், அரசு. முதலாளி தான் அவர்ல, சேர்மன் அவர் தான், வைஸ் சேர்மனும். பத்தாம் பாவகத்தின் சுபத்தன்மையும் லக்னாதிபதியின் சுபத்தன்மையும் ஏற்ப நீங்கள் சேர்மனாக இருப்பீர்கள், எம்டியாக இருப்பீர்கள், ஜிஎம்மாக இருப்பீர்கள். குறைந்தபட்சம் சூப்பரிண்டாகவோ செக்ஷன் ஆஃபீஸராகவோ இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியதும், இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியதும் நீங்களாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த அமைப்புகள் அனைத்திலும் பார்த்தீர்களே ஆனால் கௌரவம். ரெண்டாவது இந்த அமைப்புல பார்த்தீங்கன்னா முழங்கால், இந்த முழங்காலுக்கு உடல் அமைப்புல முழங்கால். ஒன்பதாம் பாவகம் தொடைகள்னு சொன்னோம் இல்லையா, முழங்கால். அரசாங்கம், ராஜ்ய அதிகாரம், அந்த இதுல சொல்லுவாங்க ராஜ்ய அதிகாரம், ராஜ்ய அதிகாரம். நம்பர் ஒன் அப்படிங்கிறது, நம்பர் ஒன். இது போன்ற அத்தனை அமைப்புகளையும் குறிக்கக்கூடியது இந்த பத்தாம் பாவகம். ஒரு மனிதன் என்ன தொழில் செய்து பிழைப்பார், ஒரு மனிதன் என்ன தொழில் செய்து பிழைப்பார் என்பதை இந்த பத்தாம் பாவகம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், முன்னோர்கள், தாத்தா பாட்டி, முன்னோர்கள், ஜீவனஸ்தானம், இதனுடைய காரகன் சூரியன், உங்களுக்கு எத்தனை பேர் சேவகம் செய்வார்கள், மேனேஜர். ஆக பத்து அதிபதி ஏற்கனவே அதில் சொல்லியிருந்தோம், ஆறு, எட்டு, பன்னெண்டு. நாட் குட். ஆனாலும் சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளே இறுதி என்பதால் அதிபதி கடுமையான சுபத்துவத்தில் இருந்தால் நல்லது. கடுமை சுபம், பாவகம், ஆதிபத்தியம் ரெண்டுமே வந்து கடுமையான சுபத்துவ அமைப்புகள் இருந்தா இந்த பத்தாம் பாவகத்தையே வச்சு வெற்றி பெற்றவர்கள், கோடீஸ்வரர்கள் அனைவருடைய ஜாதகங்களையும் பார்த்தா இந்த பத்தாம் பாவகம் மிகப்பெரிய அளவில் தொழில் செய்யக்கூடியவர்கள், மிகப்பெரிய மில்லியனர்கள், அவர்களுடைய கோடிகளை சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் நான் ஒருத்தர் என்ன கேட்கறதுனா ரெண்டு பத்தாம் இடங்களுக்கு வந்துடுவேன். இது மாதிரியான அமைப்புகள்ல பத்தாம் பாவகாவதி ஆறாம் பாவகாதியோட வலிமையாக இருக்க வேண்டும். தொழில், வியாபாரம், பதவி, அதிகாரம், அரசு, மந்திரி, முழங்கால், புகழ், கௌரவம், மதிப்பு, பத்தாம் பாவகம் வலுத்திருந்தா தான் நீங்க வந்து நம்பரும். சரி, இப்ப மேஷ லக்னம். பத்தாம் பாவகாதிபதி சனி, கால புருஷனுடைய பத்தாம் பாவகாதிபதி சனி. சரி, பத்தாம் பாவகாதிபதி சனியாகவே இருந்தாலும் கூட அவர் பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடாது. இது நமக்கு பால பாவம். சனின்ற கிரகம் எங்கேயுமே இருக்கக்கூடாது. அடுத்தடுத்து நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன் இல்லையா,
சனி என்பவர் பத்தாம் பாவகாதிபதியாக இருந்து அவர் பத்தாம் பாவகத்திலே இருப்பது. சனி ஆட்சியாக உச்சமாக இது போன்ற அமைப்பு இல்லை. இந்த பத்தாம் பாவகாதிபதியாக இவர் சனியாகவே வந்தாலும் கூட அவர் இங்கே வலுவான நிலவில் அந்த பாவகத்தில் இருக்கிறதால சுபத்துவமாக இருக்கிறது. இதுக்கு தான் இந்த பத்தாம் பாவகாதிபதி கடும் சுபத்துவமாக இருக்கணும் போட்டிருந்தேன். பத்து கடும் சுபத்துவம் சனிக்கு தான் போட்டேன். கடும் சுபத்துவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆக பத்தாம் பாவகாதிபதி லக்னத்துல மேஷ லக்னத்திற்கு அவர் பத்தாம் பாவகாதிபதி சனியாக வருகிறார். இருள் தன்மை கொண்ட கிரகமாக வருகிறார். இந்த வெற்றி யுத்த வெற்றி, தொழில் போட்டி வெற்றி, போட்டியில் வெற்றி. ஆமா, போட்டியில் வெற்றி, எல்லா யுத்தத்தில் வெற்றி, போட்டியில் வெற்றி, போட்டியில் வெற்றி, சக்சஸ் அப்படிங்கிறது பத்தாம் பாவகம். பத்தாம் பாவகாதிபதி சனியாக வருகிறார். இந்த சனி மேஷத்திற்கு லக்னத்தில் நீச்சத்தை அடைவார். ஒரு நிலையில் நல்லது அல்ல. இவர் என்ன கொடுப்பார்? சனி VAO மக்கள் தொடர்பு. பத்தாம் அதிபதி சனியானால் என்ன கிடைக்கும்? சுபத்துவமானால் என்ன கிடைக்கும்? கழிவு, இரும்பு, ஓல்டு, குப்பை. கால்நடை மருத்துவர் கூட சனிதான். குப்பை, கால்நடை, நான்கு கால் பிராணியும் கொடுத்தல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சனியின் காலகத்துவங்கள் அப்படிங்கிறதுல பத்தாம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்ளும்போது கால்நடையால் லாபம், பத்தாம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்ளும்போது சுபத்துவமாக தொடர்பு கொள்ளும்போது கால்நடையால் லாபம், இரும்பால் லாபம், பழையவற்றால் லாபம், கழிவால் லாபம், குப்பையால் லாபம், மக்கள் தொடர்பு. மக்கள் தொடர்புனா பிஆர்ஓன்னு சொல்றோம் இல்லையா, ஹச்ஆர் கூட, ஹச்ஆர்னு சொல்றீங்களே இப்ப, ஹச்ஆர் ஆபீஸுங்கல்ல, ஹச்ஆர், பிஆர்ஓ, இரும்பு, கனிம வளங்கள், கனிம வளம், கருப்பு, கல்லு, கிரானைட்டு, கிரஷரு, செருப்பு, தோல், பாரு. சுபத்துவ பாவத்துவத்திற்கு ஏற்ப சொல்ல கூச்சப்படும் தொழில்கள் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இந்த சனி செவ்வாய் இராணுவம், காவல்துறை தான் அதிகாரம், அதிகாரம், மருத்துவம், கட்டிடம், சிவில் இன்ஜினியர், வாடகை வாங்குறது அவர் தான், ரியல் எஸ்டேட், ரியல் எஸ்டேட், இராணுவம், காவல்துறை, அதிகாரம், மருத்துவம், கட்டிடம், ரியல் எஸ்டேட்டு, நெருப்பு, பாவத்துவமாக குறைந்த அளவு சுபத்துவமாக இருக்கும்போது நெருப்பு, கல்யாணம், சமையல்கார், சமையல், ஃபாஸ்ட் ஃபுட்டு, டீ கடை, பேக்கரி, இதெல்லாம் அந்த நெருப்பில் வரும். மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, சிகப்பு நிறம், இது எல்லாம் இதை 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 அப்படியே பேஸ் பண்ணி இங்கே இங்கே கொண்டு வருவார். லக்னத்தில் அவர் இருப்பது அப்படி ஒன்றும் நீச்சமாக இருப்பது, அப்படி ஒன்றும் பெரிய தொல்லைகளை அவர் கொடுத்துறதில்லை. சுபத்துவமாக இருந்தால் ரெண்டு டீக்கு கொடுப்பேன், 40 மார்க் ஸ்தான பலத்தை இழக்கிறதுனால, 90 மார்க் சிம்மத்தில் அவர் இருக்கக்கூடிய அமைப்பில், 3வது இடம் பரவாயில்லை, இங்கே கூட 70 மார்க் கொடுப்பேன். இங்கே 10க்கு 8 மறந்துருந்தாலும் 5வது இடத்துல அவர் இருக்கக்கூடாது, அதனால 70 மார்க். 6வது இடத்துல கூட அவருக்கு 70 மார்க் கொடுப்பேன். 7வது இடத்துல அவர் உச்சம், 70 தான் அதிகமான, ஆனாலும் ஒரு நிலையில 10 கூடியவன் உச்சமாகிறான்றது 70 மார்க் தான். ஏன்னா பாப கிரகங்களுக்கு அதிகமாக கொடுத்துடக்கூடாது, 70 மார்க் தான். சில நேரத்தில் லக்னத்தை பார்த்து கெடுப்பாங்க, இருந்தாலும் 2.5 மார்க் கொடுக்கலாம், 3 கொடுக்கல, 2.5. இங்கே 8 மறைக்கிறார், தப்பு, 70 மார்க். திக்பலம் அங்கே தான் 90 மார்க். 11வது இடம் கூட பரவாயில்ல, 12வது இடம் சிங்கிள் மார்க். இவ்வளவுதான் நண்பர்களே. இராணுவம், காவல்துறை, அதிகாரம், மருத்துவம், கட்டிடம், ரியல் எஸ்டேட், நெருப்பு, சிகப்பு போன்ற அமைப்புகளில் லக்னத்துக்கு சாணபலம் நடந்து 40 மார்க், 90 மார்க், 70 மார்க், 70 மார்க், 70 மார்க், 70 மார்க், 90ன்றதை விட ஒரு 10 மார்க் குறைப்பேன், 80, 75 மார்க், 80 மார்க்,
நாற்பது மார்க், 70 மார்க், 90 மார்க், 90 மார்க். திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார், சுபராக இருக்கிறார். இந்த ரெண்டு இடம் முக்கியமான இடம், ஜீவனாதிபதி லாபத்தில் இருக்கிறார். சரி, அப்ப இந்த இடத்துல புதன் அறிவு கல்வி ஆலோசனை கணிதம் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் கணிதம்லாம் கணக்கு வந்துருச்சு, செல்போன் நூதன கருவிகள் கணக்கு கல்வி. நீங்க கேட்ட ஜெராக்ஸ் தான் வருதான், ரேடியாலஜியா வருதான், சொல்லி கொடுத்தால் ஆலோசனை வந்துருச்சு, சாப்பிட்டு வேற பச்சை நிறம் என்ன வச்சுக்கலாமா, ஜோசியமும் வச்சுக்கலாமா, ஜோதிடம் ஞானம் இது எல்லாத்தையும் பத்தில் இருக்கக்கூடிய புதன் லக்னத்தில் உச்சம் டாப் டாப். இங்கே அவர் மூன்றாம் இடத்தில் சிங்கல் குருவின் வீடு, ஐந்தாவது வீடு தனித்திருந்தால் 3 மார்க் போடுவேன், தனித்திருந்தால் நிச்சயமாக இருந்தா கூட ஒன்றும் தப்பு இல்லை. சிங்கல் இதான் புதனுடைய நிலைமை, 100 மார்க், 90 மார்க், இரண்டாம் வீட்டில் 70 மார்க், இந்த செவ்வாயோட வீடு மட்டும் நல்லா இல்லை, 40 மார்க். இங்கிருந்து குருவின் வீட்டு வந்து பார்க்கிறார், 70 மார்க். ஐந்தாம் வீட்டில் தனிச்சிருந்தார், 90 மார்க். ஆய்வில் மறைகிறார், 70 மார்க். ஆயினும் சனியின் வீடு நிச்சயமாக இருக்கிறார், தொடர்பு கொள்கிறார், கேந்திரத்தில் இருக்கிறார், 70 மார்க். பாபத்துவமாக இருக்கக்கூடாது, 8 மறையக்கூடாது, 40 மார்க். தர்ம கர்மாதிபதி 9-10, 90 மார்க், 90 மார்க். லாபம் பிடிக்காத வீடு இருந்தாலும் 70 மார்க், 10-11 இருக்கிறார். சிம்மம் பிடிச்ச வீடு 12 மறைகிறார், திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார், அவருக்கு பிடிச்ச வீடு 90 மார்க். சரி, இதனை அடுத்து காரகோ பாவனாசிலாம் இங்க கிடையாது, இதேதான் சூரியன் தலைமை அரசு தந்தை. 9 பாவகம் தந்தை, 10 பாவகம் தொழில், தலைமை அரசு தந்தை ஒளி கரண்ட் இவ்வளவுதான், தலைமை அரசு தந்தை ஒளி கரண்ட் தாமிரம் சொல்லுவோம் உலோகத்துல, அவ்வளவுதான் காப்பர், இவ்வளவுதாங்க தலைமை அரசு தந்தை ஒளி கரண்ட் தாமிரம். இந்த அமைப்புகளை சூரியன் விருச்சிக லக்னத்திற்கு வரும் பொழுது சந்திரனை ஒளித்தன்மையோடு புரிந்து கொள்கின்ற ஒரு நிலையில் சூரியனை அவருடைய அமைப்பில் எந்த லக்னம், எந்த லக்னாதிபதி எதற்காக அமைப்பில் அவர் இருக்கிறார்